ஸ்கிரீன் கூப்பி எடுக்கு. எனக்கு இப்ப நான் மொத முதல்ல பேர பிள்ள பேருக்கு போடா. என் மடுமவ ரோஷிக்க பத்தி அவ மோசமா இருக்கா. அப்படியே மிகவும் சந்தோஷம். ஆண்டின் கூப்பிட்டு பழகு. அப்படியே என் மடுமவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு போனும். அவளுக்கு கல்யாண வீட்டு சாப்பாடுனா இந்த நேரத்துல ரொம்ப பிடிக்கும். அதனால கொஞ்சாண்டு சாப்பாடு தந்துடு. சரி, சிறப்பாக எடுத்து செல்லுங்கள். தற்பொழுது உள்ளே செல்லுங்கள். சரி சரி. பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் மடுமேடையில உட்கார்ந்தாச்சா? இன்னும் தாலி கட்ட எவ்வளவு நேரம் ஆகும்? தாலி கட்ட நேரம் வந்து விட்டது. உள்ளே செல்லுங்கள். சரி சரி. அப்புறம் எதுக்கு நீ வாசல்ல நின்னு இப்படி இழுச்சுக்கிட்டே நிக்க? உள்ள வர வேண்டியதானே? வருகிறேன், வாருங்க செல்வோம். சரியான வாய்க்குழிஞ்சாலதான் இருக்கா. என்னடி பயில்வான்க்கு ஒரு பாச்சா உருண்டிய பொண்ணா பாட்டு வச்சிருக்கா? மண்டையில என்ன ஒரு தேன் கூடி தொங்கிட்டு கிடக்கு. ஓ பூ அலங்காரமா, தேனீச்சு உள்ள பூண்டுனா கூடி கெட்டினாலும் கெட்டிவிடும். என்ன இது ஒரு மண்டை, மண்டை மேல ஒரு கொண்டை, அதிசய கொண்டையால இருக்குது. எல பயில்வானே. என்ன கிளவி, நீயும் என் கல்யாணத்துக்கு வந்துட்டியா? உன்னை யார் கூப்பிட்டது? என்னை யாருல கூப்பிடணும்? கூப்பிடாமலே வருவேல பைத்தியக்கார பயலே. ஆனாலும் இவ்வளவு நாள் உங்ககிட்ட பழகின பழக்கத்துக்கு உனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். இந்த பாச்சா உருண்டைய கட்டிக்கிட்டே சந்தோஷமா வாழல. ஏய் கிளவி, பாச்சா உருண்டை இல்ல, அது என் பொண்டாட்டி பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாயா? பஞ்சு மிட்டாய் நான் சொன்ன பாச்சா உருண்டைக்கு பஞ்சு மிட்டாய்க்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்க போகுது? உங்க வீட்டுல என்னைய ஒத்தி கட்ட மாட்டேன்னு சொன்னால அவகிட்ட போய் சொல்லு, அழகு தேவதை எனக்கு பொண்டாட்டியா வந்திருக்கானு. தேவதையும் தேவதை தேவாங்க மாதிரில இருக்கு. சரி சரி, நீ தேவதையா நினைச்சாலும் சரி, தேவாங்க நினைச்சாலும் சரி, அந்த பிள்ளை கூட நல்ல சந்தோஷமா வாழு. சரி சரி, சாப்பிட்டுட்டு போ கிளவி. ஏற பியாடி எடுப்பா, மணமேடன் பார்க்காம தூக்கி போட்டு மிடிச்சு போடுவேன். ஒழுங்க ஆண்டின்னு கூப்பிடல. மண்டிட்டா எப்ப பார்த்தாலும் கிளவி கிளவிங்க. ஏதோ மாப்பிள்ளைய உட்காந்துருக்கே சும்மா விட்டா ரொம்ப நேரம் பேசிட்டு தெரியா. என்ன என்னது சேகரா? எங்க அக்காளோட வீட்டுக்காரவரு, அவர் காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு மேடம். மேடம், அவர் எங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. என்னது ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா, என்ன சொல்றிய? ஆமா மேடம், ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. உடனே கிளம்பி மலர் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க மேடம். என்ன சொல்றீங்க மேடம், அவருக்கு இப்ப என்னாச்சு? நேர்ல வாங்க மேடம், நாங்க சொல்றோம். ஏக்கா ஏக்கா, உடனே வா. ஏக்கா, அத்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காவளாக்கா, ஹாஸ்பிட்டல்ல இருந்தே போன் பண்ணாவே. ஆமாக்கா, என்னாச்சுன்னு தெரியல, உடனே போய் பாக்கலாம் வாக்கா. ஆமாக்கா, அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காராம், போய் பாப்போம் வா. நான் போய் பச்சை கிளி அக்கா வீட்டுல போய் அம்மையை கூட்டிட்டு வரேன்க்கா. நீ புள்ளையெல்லாம் ரோசியை கட்ட விட்டுட்டு வா, போவோம். ஏக்கா போய் பார்த்தா தானே தெரியும், என்கிட்ட போய் சொல்லவே மாட்டேங்க. சீக்கிரமா கிளம்புக்கான அம்மையை கூட்டிட்டு வரேன். சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன நோட்டியோ வச்சுட்டு போயிருக்கானவன். சோடுதானே இலைய போட்ட உடனே முதல்ல வைக்கணும். இதெல்லாம் என்ன பழக்கங்கள்! முதல்ல கூட்டு பழம் ஸ்வீட்டுன்னு எல்லாத்தையும் வச்சுட்டாவ. ரெண்டு மூணு சோட்டை வச்சுட்டா நான் சாப்பிட்டுட்டு போய் என் மாடுமவளியாடு பார்ப்பேன். அவளுக்கு கொஞ்சம் சோட்டையாடு வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் திம்பா. சுப்பன சுந்தரி புலம்பாம ஒன்னால இருக்க முடியாதோ? நானும் பாக்கி அப்பத்துல இருந்து புலம்பிக்கிட்டே கிடக்கா, வாயை மூடிக்கிட்டு இரு. சோட்டை ரெண்டு மூணு வச்சிருந்தா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக இதெல்லாம் தூக்கி முன்னாடியே வச்சிருக்காவ? எப்ப தம்பி சீக்கிரமா சோடு வைப்பாங்க வாப்பா.
சூ சுப்பு வை சுந்தரியால மானமே போகுது. இம்மா என்ன சாப்பிடலையோ? ஆமாம்மா என்ன சாப்பிடலையோ, இப்பதான் உட்காந்துருக்கும் பாத்துக்க. உனக்கும் பசிக்குதோ, சாப்பிடலான்னு இருந்தியோ? நீ இந்த வீட்டுக்கு வரண்டான்னு நீ சொல்லிட்டு வந்திருந்தி, எதுக்காக இவ்வளவு அவசரமாக ஓடி வந்தனுக்கா? அப்படி என்ன வயிறு பசி உனக்கு வந்துட்டு? அண்ணி நான் ஒண்ணு சாப்பிட வரல. நீ வேற எதுக்கு வந்தா பயில்வான பாக்கலான்னு இருந்தியோ? அண்ணி வாய் மூடுங்க. நீ இம்மா வாமா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். எதுக்கு கரோல்மா, உனக்கு உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? இல்லம்மா, நம்ம அக்கா புடிச்சு இருக்காருல்ல சேகர், அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம். அவர் இருக்க இடம் தெரிஞ்சு போச்சு, வா போவோம். என்னம்மா சொல்லியா, மர்மை ஹாஸ்பிட்டல்ல இருக்காவள? ஆமாம்மா, இப்பதான் போன் வந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து. வாமா போய் பாப்போம். பூமரிய கட்ட ரோசிய கட்ட பிள்ளைகளை விட்டுட்டு வா போவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீயும் வாமா போவோம். என்னாச்சுமா அவருக்கு, ஹாஸ்பிட்டல்ல ஏமா இருக்காரு? எனக்கும் தெரியலம்மா, வா போய் பாப்போம். நானும் வரேன். இத்தனை நாள் அவளை விட்டுட்டு எங்க பயணம் பண்ணானு கேட்கணும். சரி, நீங்களும் போங்கண்ணா, சாப்பிட்டுட்டே மடுமை. அவளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு தான் வருவேன். ஏமே உனக்கு மடுமை வந்துட்டா மடுமை, இத்தனை நாள் மர்மோல என்ன மாதிரி கவனிச்சுக்கிட்டு இருந்தா எங்களுக்கு தெரியும். சோறு தான் முக்கியம், சொப்பு வாய் சுந்தரி. சரி வாங்க போவ, நேராவதுல. இம்மா இவ்வளவு நாள் எங்கம்மா இருந்தீங்க? உங்க புருஷன் 3 மாசமா இங்கதான் இருக்காரு. புருஷனை காணோம்னா தேட மாட்டீங்களா? இவ புருஷனோட அம்மா தான் இவரை எங்கே ஒளிச்சு வச்சிருக்காவன்னு நினைச்சிட்டு இவங்க வந்து உட்காந்துக்கிட்டாவே. இப்படி நினைச்சா புருஷன் எங்க இருந்து தேட? அம்மா நீங்க ஒழுங்கா தேடி பாத்துருக்கணும்மா. நாங்க கூட இவர் யாருன்னு தெரியாம தான் இத்தனை மாசமா வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல வேளை இவருக்கு வந்து நினைவு வந்துதான் உங்க நம்பர் கொடுத்தாரு. இப்ப தூங்கிட்டு இருக்காரு, முழிச்சிருவாரு. 3 மாசத்துக்கு முன்னாடி இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கொண்டு வந்தாங்கம்மா. அப்பத்துல இருந்து இவருக்கு நினைவு இல்லாம இருந்து இவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம். இப்போ ஓரளவுக்கு இவருக்கு நல்லாவே சரியாயிடுச்சு. நினைவு வந்ததுக்கு பிறகு உங்க நம்பர்லாம் எழுதி தந்தாரு, அதனால போன் போட்டு கூப்பிட்டோம். இப்போ உங்க புருஷனை நீங்க கூட்டிட்டு போலாம். பில் எவ்வளவு வந்திருக்குன்னே பே பண்ணிட்டு போங்கம்மா. பில் எவ்வளவு வந்திருக்கு தெரியல, எல்லாத்தையும் ஏன் தலையில கட்டுவாவே? சரி டாக்டர், உங்களுக்கு பெரிய நன்றி டாக்டர். யாரும் இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் கூட இவர் என்னை விட்டுட்டு தான் ஓடிட்டாருன்னு இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி நினைவு இல்லாம இருந்திருக்காருன்னு. ரொம்ப நன்றி டாக்டர். எவ்வளவு டாக்டர் பணம் கட்ட வேண்டியிருக்கு? அது இருக்கும்மா, 5 லட்சத்துக்கு மேலதான் இருக்கும். 5 லட்சமா? யார் கிட்ட? மேடம் நீங்க பணம் கட்டிட்டு இவரை வீட்டு கூட்டிட்டு போக முடியும். இவ்வளவு நாளா இவரை வச்சு நாங்க நல்லாவே பாத்துருக்கோம். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம் மேடம். 5 லட்சம் மேலதான் இருக்கும். எதுக்கு இவருக்கு இவ்வளவு செலவு பண்ணீங்க? என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு மனுஷன் உயிர் அவ்வளவு லேசா போச்சா? நாங்க இந்த அளவுக்கு அவரை வந்து உங்களுக்கு பழக்க வச்சு தந்திருக்கோமே பாருங்க. பணத்தை கட்டிட்டு அவரை கூட்டிட்டு போங்க. மாசமா இருந்த உன்னை எப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டேனே பூமாரி, என்னைய மன்னிச்சிருமா?
என்ன பூ மாதிரி சொல்ற, கவனமா இருந்திருக்க கூடாதா? உன்னைய கவனிக்க முடியாம நான் இப்படி வந்து படுத்துட்டேனே பூ மாதிரி. வேண்டாம் பூமாரி, நம்ம நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். எங்க அம்மைய போய் பாக்கணும் பூமாரி. சரி பூமாரி, அப்ப எங்க அம்மைய போய் பாத்துட்டு வரலாமா? அதுக்கு பிறகு நம்ம இங்க ஒரு தனியா வீடு பார்த்து இருக்கலாமா? மாப்பிள்ள, உங்களையும் பிள்ளைய இப்படி ஜோடியா பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கு மாப்பிள. போய் உங்க அம்மைய பாத்துட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு வாங்க மாப்பிள. சரி அத்தை. அப்பாதாம்மா, உன்னை பாத்துக்க முடியாத அப்பா வாயிட்டேன். இனி உங்க எல்லாரையும் நான் நல்லா பாத்துக்கிடியம்மா. பூமாரி வாமா, போயிட்டு வருவோம். எப்படியோ இந்த வீட்டுல இருந்த எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துட்டு அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மடுமாவில நம்மள நம்ம வீட்டுக்கு போவோமாமா. பூமாடியும் அவ வீட்டுக்கு போயிட்டா. சமந்தி, நாங்க எங்க பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பத்திரமா வச்சு பாத்துக்கிடியும். சரி சமந்தி, உங்க மேல எனக்கு நம்பிக்கை வந்துட்டு, கூட்டிட்டு போங்க. மாப்பிள்ள வேலையில இருந்து வந்த உடனே போயிட்டு வாங்க. சரி சமந்தி, ரொம்ப சந்தோஷம். எப்பாடா ஒண்ணுனா அந்த வீட்டை விட்டு கலந்து கலந்து போகுது. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். என்ன இந்த பூமாரி கொடுத்த ரூபா தான் வருமோ வராதோ தெரியல. என்ன எங்க இருந்தாலும் வீடு தேடி பெய்யாது வாங்கிடணும் அவ்வளவு ரூபாயும். எங்க என்னங்க, எப்படி இருக்கிய? ரெண்டு மாசமா ரூபாயே அனுப்பவே மாட்டேங்கிறிய. என் கையில இருந்த ரூபாயெல்லாம் பூமாரி புருஷனுக்கு கட்டிட்டேன். நீங்க அதுக்கு பிறகு எனக்கு ரூபாயே அனுப்பல. உங்க தங்கச்சியில ரெண்டு பேரும் போனதுனால எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரூபாய் எப்ப அனுப்புவீங்க? சரி, நான் ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஏங்க எதுக்கு? உங்க தங்கச்சியில இருக்கும்போது மட்டும் நல்லா சம்பாதிச்சு சம்பாதிச்சு அனுப்பிட்டு இருந்தீங்க. இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு ஒழுங்கா சம்பாதிச்சு அனுப்ப மாட்டேங்கிறீங்களா? சரி, 4 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துரு, நான் வந்துருவேன். பிறகு இத பத்தி பேசிக்கிடுவோம். எதுக்கு இந்த தடவை நீ வர சொல்றீ? எப்பவுமே வந்துருவீல. வா சரி, ஒரு காரணமா தான் சொல்றேன். சரி சரி வரேன். அத்தை அத்தை, என்னமா சரோஜா சாப்பிடுறியா? சமையல் ஆயிட்டு. உங்க மகன் ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காவல, 4 மணிக்கு இங்க வந்துருவாவல. என்னமா சொல்லியா, திடீர்னு வரானேயா? எனக்கும் தெரியல, ரெண்டு மாசமா ரூபாய் அனுப்பலன்னு கேட்டே நான் வந்துகிட்டு இருக்கேங்க. என்னைய ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லியா? வத்தே என்னமா சொல்லியா, எப்பவுமே வந்துருவான்ல. என்னன்னு தெரியல தே, வாங்க போய் பாப்போம். ஒருவேளை நிறைய சாமான் தூக்கிட்டு வரவள என்னமோ தெரியல. சரி மாப்ப, கரோல எல்லாரையும் கூட்டிட்டு போவோம். கரோலையே என் பிள்ளைகளை பாத்துக்கிட்ட நம்ம மட்டும் போவத்தே. சரிம்மா. எதுக்குதான் இப்ப வாரவனே தெரியல. கேட்டா ஒரு காரணம் சொல்ல மாட்டேங்க. என்ன சரோஜா, ஜேம்ஸ் என்ன வரல? வருவாவே, கரெக்டா 4 மணிக்கு தான் பிளேன் இறங்குமா. வந்தவனே வருவாவே. சரி வாங்க, அங்க தள்ளி போய் பாப்போம். என்னங்க உங்களுக்கு, என்னங்க ஆச்சு, என்னங்க கோலம்? ஏங்க ஒரு வார்த்தை கூட எடுத்து சொல்லல. ஏயா ஜேம்ஸ், என்ன ஆச்சு உனக்கு? என்னங்க கால்ல இப்படி கெட்டு போட்டு வச்சிருக்கு? சரோ, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு 2 மாசம் ஆச்சு. உங்களெல்லாம் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லல சாரோ. ஆளாத எனக்கு ஒண்ணு இல்ல. ஏமா ஆளாதம்மா, எனக்கு ஒண்ணு இல்ல. இப்பதான் என் தங்கச்சியில பிரச்சனை இல்ல, சரியாயி வீட்டுக்கு போயிட்டாவே நல்லா இருக்காவே நினைச்சிட்டு.
சரோ எனக்கு சரியாயிரும்னு டாக்டர் சொல்லிருக்காவே, நீ அழாத சரோ. உங்களை இப்படி பார்த்த பிறகு நான் எப்படிங்க அழாம இருக்க முடியும்? நம்ம வீட்டுல சுத்தமா பணம் கூட இல்லங்க. என்கிட்ட கொஞ்சம் இருந்த பணத்தையும் பூ மாதிரி புருஷனுக்கு ஆஸ்பத்திரிக்கு கட்டிட்டேன். நம்ம வீட்டுல இப்ப ரேஷன் அரிசி தான் பொங்கிட்டு கிடக்கும். நீங்க நல்லா இருப்பியா எனக்கு ரூபா அனுப்பாம இருக்கீங்க எதுக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்படி வருவீங்க நினைச்சு கூட பாக்கலையேங்க. நான் உங்க தங்கச்சிகளுக்கு உங்க அம்மைக்கு செஞ்ச பாவம் தான் இப்ப என்னை சுத்தி சுத்தி வருது. என்னை மன்னிச்சிருங்க. அழாத சரோ, நீ திருந்திட்டேன்னு எனக்கு தெரியும். யார் பாவமா நம்மள ஒண்ணும் பிடிக்காது. நீ நல்லதுதான் செஞ்சிருக்க. இனி உலகேக்கு யாருமே இல்லாம எப்படிங்க நம்ம வாழ போறோம்? நம்மள என்ன யாருங்க பாத்துக்கிடுவா? அழாத சரோ, எனக்கு இன்னும் கொஞ்ச நாளையில சரியாயிரும். உங்களை எல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். நீங்க இப்படி சேர்ல உட்கார்ந்து பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எப்படிங்க நம்ம என்ன சமாளிப்போம்? சரோஜா அழாதம்மா, பிள்ளை வீட்டு கூட்டிட்டு போலாமா? சரி சரோ, அந்த பெட்டி மட்டும் தூக்கிட்டு வா. சரிங்க. பூமாரி இட்லி கடை போடாத போடாதன்னு சொன்னதுக்கு தான் இப்ப நான் அனுபவிக்கேன். பாவம் பூமாரி ரெண்டு சின்ன பிள்ளைகள வச்சுட்டு அந்த பிள்ளைகள வளர்க்கக்காக இட்லி வியாபாரம் பண்ணினா. என் வீட்டு முன்னால இட்லி வியாபாரம் பண்ணா இனி இட்லிக்காரமா வீடுன்னு சொல்லிடுவாங்களே நான் வருத்தப்பட்டேன். அவளை சொன்ன பாவத்துக்கு நானே இட்லி வியாபாரம் பண்ணதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன். இப்ப இனி எல்லாரும் இட்லிக்காரமானி தான் கூப்பிடுவேன். ஆனாலும் கூப்பிட்டா கூப்பிட்டு போட்டேன். என் புருஷனுக்காக என் பிள்ளைக்காக என்ன வேலை செய்ய? இட்லி கரக்கா, ஒரு 10 இட்லி கட்டுங்க. சரி தாரேன். ஏ வேதனை நான் யாத்தை போய் சொல்லுவேன். இந்தாங்க இட்லி. நாளைக்கு வரும்போது ரூபா தாரேன். கடன் வைக்காதங்கக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்துக்கிடுங்க. சரி சரி தந்துறியே. இட்லிமா இட்லி. எம்மா சரோஜா, நீ அம்மா வந்து இட்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்க, நான் வாரேன்னு சொன்னில்ல. வேண்டாத்தே, நீங்க வீட்டுல சோறு பொங்குங்க, என் பிள்ளைகளையும் புருஷனையும் பாருங்க, நான் வியாபாரம் பண்ணியே. அண்ணி உங்களை கம்பீரமா கௌரவமா பாத்துருக்கோம் அண்ணி. நீங்க வீட்டுக்குள்ள போங்க அண்ணி, நாங்க பண்றோம். வேண்டாம் கரோல்மா, நீ நல்லா படிக்கணும்ல. என் பிள்ளைகள் படிக்கணும், என் புருஷன் சரியாகணும். நான் வியாபாரம் பண்ணி எனக்கு ஒரு கௌரவ குறைச்சலும் இல்லை இதுல. எம்மா சரோஜா, என் மகனுக்கு எனக்கு ஒரு மாசத்துல கால் சரியாயிரும்மா. அதுக்கு பிறகு அவன் வேலைக்கு போயிட்டா நம்மளுக்கு கஷ்டம் குறைஞ்சிரும். நீ வருத்தப்படாதம்மா சரோஜா. வருத்தெல்லாம் இல்லாத்த, என் புருஷன் வெளிநாட்டுக்கெல்லாம் போவேண்டாத்த, இங்கேயே வேலைக்கு போட்டும். என்ன நானும் எப்பவுமே வியாபாரம் பண்றேன், அப்பதான் சம்பாதிக்க முடியும். இட்லி வியாபாரம் நான் பண்றேன் சரோஜா. நம்ம குடும்பம் முன்னேறிடும்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரியத்தே. என் பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்படுதே, நீ அந்த இடத்துல உட்கார்ந்து அழுதேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கவே வாழ்க்கையெல்லாம் நல்லா அமைஞ்சிட்டு. என் மகன் காலில் அடிபட்டதை எல்லாம் நல்லா சரியாயி போச்சு. இனி என் பிள்ளை வேலைக்கு போயிட்டானா எங்க குடும்ப கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போய் சந்தோஷமா இருப்போம். ஆமா ஆமா, நான் தான் கொஞ்சம் பேராசை பிடிச்சிட்டு ரொம்ப கெட்டவளா நடந்துகிட்டேன். இப்பதான் எனக்கு குடும்பம்னா என்ன, கஷ்டம்னா என்ன, அன்புனா என்ன எல்லாம் தெரியுது. அன்புங்கிறது பெத்த பிள்ளைகள் மேலேயும் புருஷன் மேலேயும் வச்சா மட்டும் பத்தாது. நாத்தனார் மாமியார் எல்லார் மேலேயும் வைக்கணும் அன்பை. இப்பதாங்க எனக்கு புரியுது. நீங்க யாரோ என்னை மாதிரிலாம் இருக்காதுங்க, அன்பா இருங்க. அன்புதான் குடும்பத்தை கட்டி எழுப்போம். நாங்க ஏழையா இருந்து பணக்காரங்களா ஆனது பெரிய விஷயம் கிடையாது. எல்லார் மேலேயும் அன்பா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நாலு நல்ல மனசை சம்பாதிச்சோங்கிறதுதான் முக்கியமான விஷயம். அதனால ஏழையா இருக்கோன்னு கஷ்டப்படாதுங்க, நாலு நல்ல மனசை சம்பாதிங்க. உங்க கூட இருக்கவங்களை நேசிங்க, சந்தோஷமா இருங்க. என்ன என் குடும்பத்துல இருக்கவே எல்லாரும் என் கூடவே வச்சுக்கிட்டு அன்பு காட்ட போறேன். என்ன ரோசி, பூமாரி, கரோல் எல்லாரும் என் கூடவே இருக்கணும். என்ன? சரி அண்ணி. உங்க மேல உங்க அண்ணன் எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு நானும் பாசம் வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் எனக்கு நாத்தனார் மட்டும் இல்ல, என் பிள்ளையும் கூட தான். அண்ணி நீங்களா இப்படி எல்லாம் பேசுறது? ஆமா, நான் தான் இப்படி பேசுறேன். இங்க பாரு கரோல், நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும். அதுக்கு பிறகு உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க முடியும். அண்ணி ஃபர்ஸ்ட் கல்யாணம் அண்ணி. பனி போல மறந்து போச்சு. இனி நாங்க எங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்போம். இந்த ஏழை ரோஷாப்பூ கண்ட கனவும் நிறைவேறிடுச்சு. நான் கூட நீ பாட்டின்னு கூப்பிடியதுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு பேர பிள்ளை வர போறா. அதனால இனி என்னைய பாட்டின்னு யாரு கூப்பிட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரோஷி மாதிரி மருமக இருந்தா துரட்டி விட்டுடாம அன்பு காட்டுங்க. சீக்கிரமா பேர பிள்ளை வந்துடும்.
நம்மளோட 7